அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு குடிமேல் பாடத்திலிருந்து அலகு 1 மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, இந்த பாடத்திலிருந்து வரி வரியாக நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வினாக்கள் கொடுத்துருக்கோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முதல் வினா பார்க்கலாம். முதல் வினா, மாநில அரசின் தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநில அரசின் தலைவர் ஆளுநர். இரண்டாவது வினா, ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் ஒரு அங்கமாக திகழ்கிறார். ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தில் ஒரு அங்கமாக திகழ்கிறார். மூன்றாவதுனா, ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்னா இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஐந்தாவதுனா, குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது யாருடைய ஆலோசனைப்படி செயல்படுகிறார்னா மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி அந்த மாநில ஆளுநரை நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர். ஆறாவதுனா, ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யாருன்னா ஆளுநர். ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யாருன்னா ஆளுநர். ஏழாவதுனா, மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே ஆளுநரிடம் உள்ளது. ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே ஆளுநரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எட்டாவதுனா, ஆளுநர் யாரால் பதவி நீக்கம் செய்ய இயலாதுன்னா மாநில அரசால் ஆளுநரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஒன்பதாவதுனா, ஒரு ஆளுநர் தனது சொந்த மாநிலத்தில் பதவி வகிக்க முடியாது. ஒரு ஆளுநர் தனது சொந்த மாநிலத்தில் பதவி வகிக்க முடியாது. பத்தாவதுனா, ஆளுநராக குறைந்தபட்ச வயது 35 வயது. ஆளுநராக குறைந்தபட்ச வயது எத்தனை எவ்வளோனா 35. பதினோராவதுனா, முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். பன்னிரெண்டாவதுனா, முதலமைச்சரின் பரிந்துரைப்படி அமைச்சர்கள் நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். முதலமைச்சரின் பரிந்துரைப்படி மற்ற அமைச்சர்களை நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். பதிமூன்றாவதுனா, மாநில அரசின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநர் பெயராலே மேற்கொள்ளப்படுகிறது. மாநில அரசோட அனைத்து நிர்வாக செயல்களுமே ஆளுநர் பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது. பதினான்காவதுனா, மாநில ஆளுநர் நியமிக்கப்படுபவர்கள் யாருன்னா அதான் மாநில ஆளுநர்களால் யார் நியமிக்கப்படுகிறாருன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார். மாநில ஆளுநர் யாரை நியமிக்கிறாருன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் ஆளுநர். பதினைஞ்சாவதுனா, சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் ஏற்படுத்துகிறார். சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் ஏற்படுத்துகிறார். பதினாறாவதுனா, மாநில சட்டமன்றத்தில் கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அல்லது கலைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. பதினேழாவதுனா, ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே தான் பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். பதினெட்டாவதுனா, சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் வந்து ஆளுநர். ஒரு ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர் வந்து சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து நியமிக்கலாம். பத்தொன்பதாவதுனா, ஆளுநர் சட்டமன்ற மேலவையில் 1/6 உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ஆளுநர் வந்து சட்டமன்ற மேலவையில 1/6 உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். இருபதாவதுனா, மாநில அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை வந்து ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. 21வதுனா, மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் ஆளுநர். 22வதுனா, மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யாருன்னா ஆளுநர். மாநிலத்தின் மத்திய அரசின் முகவராக யார் செயல்படுகிறாருன்னு ஆளுநர். 23வதுனா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை பராமரிப்பதற்காக பொறுப்பு வகித்தவர் யாருன்னா ஆளுநர். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வகித்தவர் யாருன்னா ஆளுநர்.
24வதுனா அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர், அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். 25வதுனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு உள்ள வரையில் அவர் பதவி வகிக்கலாம். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு உள்ளவரை அவர் பதவி வகிக்கலாம். 26வதுனா முதலமைச்சராக பதவியேற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னா 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். முதலமைச்சராக பதவியேற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் அவர் 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அடுத்தது 27வதுனா மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி யாருன்னா முதலமைச்சர், மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி யாருன்னா முதலமைச்சர். 28வதுனா மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவே இறுதியாக இருக்கும்னா முதலமைச்சரோட முடிவு தான் இறுதியாக இருக்கும். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் முதலமைச்சரோட முடிவு தான் இறுதியாக இருக்கும். 29வதுனா சட்டத்தில் உள்ள மேலவையில் எதுனா சட்ட மேலவை, கீழவை வந்து சட்டப்பேரவை. சட்டமன்றத்தில் மொத்தம் 2 அவை உள்ளது. மேலவை வந்து சட்ட மேலவை எனவும் கீழவை வந்து சட்டப்பேரவை என அழைக்கப்படுகிறது. 30வதுனா 2 அவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 மாநிலங்கள் வந்து 2 அவை சட்டமன்றம் உள்ளது. அது எந்தெந்த மாநிலம் இருக்குன்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய 6 மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது. அடுத்தது 31வதுனா சட்ட மேலவைக்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 40 பேர். சட்ட மேலவைக்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எத்தனை பேர்னா 40 பேர். 32வதுனா சட்ட மேலவைக்கு அதிகபட்ச உறுப்பினர் எத்தனை பேர், சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் இருக்க வேண்டும். சட்ட மேலவைக்கு அதிகபட்ச உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கலாம்னா அந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 40, அதிகபட்சம் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் 1/3 மிகாமல் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்தது 33வதுனா சட்ட மேலவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சட்ட மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 34வதுனா சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்னா 6 ஆண்டுகள். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவி காலம் 6 ஆண்டுகள். 35வதுனா சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார். 36வதுனா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது எத்தனை? 30. 37வதுனா தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. 38வதுனா சட்டப்பேரவை உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது 25. சட்டப்பேரவை உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது என்னன்னா 25. 39வதுனா சட்டமன்ற பேரவைக்கான உறுப்பினர் தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரே சமயத்தில் 1/1 தொகுதியில் போட்டியிடலாம். சட்டமன்ற பேரவைக்கான உறுப்பினர் தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரே சமயத்தில் 1/1 தொகுதிகளில் போட்டியிடலாம். 40வதுனா சட்டமன்ற பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 60, அதிகபட்சமாக 500. சட்டமன்ற பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னா 60, அதிகபட்ச உறுப்பினர் எவ்வளோ இருக்கலாம்னா 500. 41வதுனா சட்டமன்ற பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவர் யாருன்னா சபாநாயகர். சட்டமன்ற பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவர் யாருன்னா சபாநாயகர். 42வதுனா சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் யாருன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்கள். சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் யாருன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்கள். 43வதுனா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி 118 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். ஓகே, அடுத்தது 44வதுனா சட்டமன்றம் எந்த பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டங்களை இயற்றலாம்னா மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் உள்ள துறைகளில் சட்டமன்றம் அந்த சட்டங்களை இயற்றலாம். 45வதுனா சட்டமன்ற பேரவை எப்பொழுது தனது சட்டமேற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாதுன்னா நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது. சட்டமன்ற பேரவை எப்பொழுது தனது சட்டமேற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தலான்னா அதாவது அதிகாரத்தை பயன்படுத்த இயலாதுன்னா நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது, அதாவது ஆர்டிகல் 356. 46வதுனா நிதி மசோதா சட்டமன்றம் சட்டப்பேரவை அவையில் மட்டுமே கொண்டு வர இயலும். நிதி மசோதா வந்து சட்டமன்ற பேரவையில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும், மாநிலங்களவில் அறிமுகம் செய்ய முடியாது. 47வதுனா சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தேர்தலில் பங்கு கொள்கிறார்னா சட்டமன்ற உறுப்பினர்கள்
எத்தேர்தலில் பங்கு கொள்கிறார்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் இவர்கள் பங்கு கொள்கிறார்கள். அடுத்தது 48வதுனா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். 49வதுனா உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. அதே போல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. 50வதுனா உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள் என்ன? ஒரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள் வந்து, முதல், இந்தியாவின் 10 ஆண்டு கால நீதித்துறையின் அலுவலராக பணியாற்றிருக்க வேண்டும். இந்தியாவில் 10 ஆண்டு காலம் நீதித்துறையின் அலுவலராக பணியாற்றிருக்க வேண்டும். 2வது, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வளோதான். அடுத்தது 51வதுனா உயர்நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்த இயலாதுன்னா, ராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் ராணுவ தீர்ப்பாயங்கள். இது தவிர மற்ற அனைத்து சாரநிலை நீதிமன்றம் அனைத்துமே உயர்நீதிமன்றம் கட்டுப்படுத்தும். அடுத்த கடைசி வினா 52வதுனா மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். நண்பர்களே, இன்று நாம் 8வகுப்பு குடிமையிலிருந்து அலகு 1 மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.